வணக்கம், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவை குக்கிங்கில் பாரம்பரியமான சீடை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த சீடை வெடிக்குங்கிற பயமே இல்லை. இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு மணி நேரம் ஊறினாவே போதுமானது. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நான் உணர்த்திக்கிறேன். மாதிரி ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா அந்த அரிசியை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து சலிச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால சலிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் திரும்ப திரும்ப இங்கே அரைச்சிட்டு சலிச்சுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம், இடியப்பம் செய்யலாம், இந்த மாதிரி சீடை அப்புறம் தட்டை அதுமாரி எல்லா ரெசிபியும் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சுட்டு மீதம் இருக்கிறத மறுபடியும் போட்டு அரைச்சி மறுபடியும் சலிச்சுக்கலாம். நீங்கள் குறைஞ்ச அளவில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இருத்துட்டு நீங்கள் மிஷினில் கொண்டு போய் இடிச்சிட்டு வந்துடுங்க. அதில் சளிச்ச கப்பிலாம் இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெதுவடையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சேர்த்துக்கலாம். அதை அந்த இடித்த மாவை சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டிருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது இப்படி எடுத்து நம்ம கோலம் போடுற மாதிரி போட்டால் திரி திரியாக வராமல் ஒரே கோடாக வருது பாருங்கள். இதுதான் சரியான ஸ்டேஜ். இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு சளிச்சிக்கலாம் மறுபடியும் கப்பி இல்லாமல். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சளிச்சு மாவு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாவு மட்டும்தான் போதும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ரெசிபியும் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எள்ளை வறுத்துட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காவை துருவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா இந்தளவுக்கு நைஸாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பாலை பிழிஞ்சிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்திருக்கேன். இது கூட நான் எடுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துருக்கேன். இது கூட தேங்காய். நீங்கள் தேங்காய் சேர்க்க சேர்க்க நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சீரகத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெதவெதப்பான தண்ணி ஓரளவு சூடாக இருக்கணும், நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது நல்ல ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி விரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு நல்லா உணர விட்டுருங்க. நல்லா ஃபேன் காற்றுலையே உணரட்டும். ஒரு மணி நேரம் நல்லா உணரணும். இந்த மாதிரி கை விரல்களை வச்சு தான் நீங்கள் இந்த பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். நீங்கள் கையை 2 கையும் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது சரியாக வராது.
இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு விரலில் வச்சு இப்படி தேய்ச்சிங்கனாவே சூப்பராக பால்ஸ் வந்துடும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா உணர விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா பால்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது, பயப்படவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஹையில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும், நம்ம சீக்கிரமாக அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது, நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா உள்ளே வரலையும் கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம அடுத்தடுத்த பேட்சையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். நீங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டாவே தெரியும் பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.